இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் மருந்து பத்தி தான் பார்க்க போறோம். இதான் நம்ம மருந்து, நல்லா பாத்துக்கங்க. இந்த குதிரை ஸ்டார்டிங்ல எடுக்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப எலும்பு தொடமா இருந்தது கேட்டீங்களா, அவ்வளவு ஒரு மோசமா இருந்தது. திரும்ப அந்த குதிரையை எடுத்து நாங்க ரெடி பண்ணிருக்கோம். இது கூட வந்து ஒரு மூணு குதிரை எடுத்திருந்தோம். அப்ப கூட அந்த குதிரையை பார்த்துட்டு நம்ம அண்ணன் சிவானா இது எதுக்குமே எடுக்க நல்லா இல்லை, ரொம்ப வீக்காக இருக்குது, என்னத்தையும் ரெடி பண்ண போறோம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்லைண்ணே இதெல்லாம் எடுக்கணும், இதை எடுத்து ரெடி பண்ணணும், நல்லா கிடை நல்லா ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி இந்த குதிரை எடுத்திருந்தேன், எடுத்து நல்லா ரெடி பண்ணோம், எடுத்து ரெடி பண்ணி இப்போ நம்ம செட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குதிரை நல்லா பெஸ்ட்டான குதிரை, நல்லா வண்டி பழக்கம் ரைடிங் எல்லாமே இருக்குது. இந்த குதிரை சேலுக்கு இல்லை, ஒன்லி ஷோ தான், சேலில் பண்ணல. நீங்கள் இப்போ நம்ம மூணு குதிரை அன்றைக்கி மூணுமே கொடுக்க வைக்கலாம், அந்த ஒரு குதிரை மட்டும் தான் கொடுக்க வைக்குது. ஆனால் அதுக்குமே ஒரு கண்ணு கிடையாது, அது விலை வந்தால் மட்டும்தான் கொடுப்போம். மற்றபடி இந்த குதிரை எல்லாமே சூப்பர் கேரக்டரு சரிங்களா. அதனால் குதிரையை வந்து குதிரை பற்றி என்ன சொல்லுவோம்னா, நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பாடுங்களோ அவ்வளோ கண்டிப்பாக நீங்கள் ஓட்டுங்க. ஓட்டாமல் இருந்தால் கண்டிப்பாக அடுத்து குதிரை நீங்கள் சொல்லவே கேட்காது, அது இஷ்டம் தான் இருக்கும். அதனால் வந்து கண்டிப்பான முறையில் நீங்கள் குதிரை டெய்லி ஓட்டுங்க. ரெண்டாவது வந்து இந்த காலை பாருங்கடா, இந்த காலை வந்து கண்டிப்பாக நீ க்ளீன் பண்ணணும். ஏன்னா மழை டைம் இருக்கனால வந்து காலில் ஃபுல்லாக சவுதி ஏறி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா புழு இருக்கு, கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம புழு வச்சிருக்கு ஒரு குதிரைக்கு, அதனால் வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து காலை க்ளீன் பண்ணிப்போம். இப்போ ஒரு வீடியோ கண்டியாக கண்டிப்பாக ஒன்று நான் போட்டுருக்கேன். காலை வந்து அப்பப்போ நீங்கள் க்ளீன் பண்ணுங்க, க்ளீன் பண்ணி குதிரை நல்லா வைங்க, நல்லா சாப்பாடு கொடுங்க, நல்லா ஃபுட் வைங்க, நல்லா ரெடி பண்ணுங்க. இதெல்லாம் ஸ்டார்டிங்கில் எலும்பு தொழும இருந்து குதிரை அப்படி இருந்தது நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக ரெடி பண்ணி. இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு அஞ்சு ஆறு மாதம் வந்து குதிரைக்கு பார்த்தீங்கன்னா பேக்சிங் சொல்லி இருக்கோம், பாருங்க ரெண்டு சொல்லி இருக்கோம். இதுதான் பேக்சிங் சொல்லி, இந்த சுளிருக்கு என்னென்னா கல்யாணம் ஆகாங்க, கல்யாணம் ஆகும் அப்படிங்கிறது நல்ல விஷயம். குழந்தை இல்லாமல் குழந்தை கிடைக்கும், இந்த மாதிரி சுழி இந்த ராசியான சுழிங்களேன். அதுக்கப்புறம் இந்த குதிரைங்கள்ட்ட வந்து நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த ஒரு காரணம் இந்த குதிரை நாங்கள் சேல் பண்ணாமல் இருக்கோம், இந்த குதிரை நாங்கள் கொடுக்க மாட்டோம், இது ஆசை எங்கள்கிட்ட நிற்கும் சரிங்களா. அதனால் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக குதிரை வளர்க்க நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நல்ல குதிரை செக் பண்ணி, அதாவது குதிரை மெலிவாக இருக்குது அப்படின்னு காரணம் நினைக்காது, குதிரை சாப்பிட்டாலே போதும். நீங்கள் குதிரை வந்து பார்த்து உங்களுக்கு சாப்பாடுலாம் நல்லா சாப்பிட்டு வைக்கி அப்படின்னா ஓகே, நம்ம ரெடி பண்ணிடலாம். சாப்பிடாம இருந்தாலும் பிரச்சனை, சாப்பிட்டாலும் நம்ம போதும். அதனால் வந்து உங்களுக்கு குதிரை வளர்க்க நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நல்ல குதிரை செக் பண்ணி நல்லா பார்த்துங்க. நம்மள்ட்ட நிறைய குதிரை வந்திருக்கு, இது கூட ஒரு மூணு குதிரை எடுத்தோம், மூணு குதிரில் வந்து ரெண்டு குதிரை சேல் பண்ணிட்டோம். ஏய் வாடா, ரெண்டு குதிரை சேல் பண்ணிட்டு வந்தோம், ஒரு குதிரை நம்ம நிப்பாட்டி வச்சிருக்கோம். இதுவும் கொடுக்கணும்னு எடுத்துருந்தோம், ஆனால் இதோட கேரக்டர் எல்லாமே பார்த்தோன்னா நல்லா சாதுவான குதிரை, கடி குதிரை எதுவுமே கிடையாது, நல்லா சூப்பர் கேரக்டரு. அதுக்காண்டி இந்த குதிரையை கொடுக்கா நாங்கள் அப்படியே வச்சுருக்கோம், இதில் நாங்கள் கொடுக்கவும் மாட்டோம். ஏன்னா இது வந்து எங்களுக்கு எப்படி ஒரு கிஃப்ட் மாதிரி எங்களுக்கு கிடச்ச ஒரு கிஃப்ட்டுன்னு நாங்கள் சொல்ல வரலாம். அப்போ அவர் கூட பாய் கூட எப்படி பாய் இருக்குன்னு இல்லை பாய் பார்த்து கூட பாய் விடுங்க பாய் நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். நல்லா ரெடி பண்ணிட்டோம். இப்போ குதிரை பார்த்து நான் டபுள் பாடி கண்டிஷனில் இருக்குது. குதிரை நல்ல சைனிங்கு, நல்ல உடம்பு, லாடம்னா நான் தான் லாடம் ஃபுல்லாமே குதிரைக்கு, நான் எல்லாமே நான் தான் லாடம் கட்டுவேன். லாடம் கட்டி நீங்கள் இந்த காலை நான் தூக்கினோம்னா, இந்த காலை தூக்கினோம்னா லாஸ்ட் நான் காலை க்ளீன் பண்ணி வெட்டி எடுத்து லாட் அடிக்கிறே கால் கீழே கொடுக்காது, அது பாட்டு காலை நல்லா க்ளீனாக வச்சுக்கூடும். இந்த சேட்டப் பண்ண வைக்க அந்த மாதிரிலாம் எந்த ஒரு கேரக்டருமே கிடையாது, எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். கண்டிப்பாக வந்து நாங்கள் அடுத்த வீடியோ வந்து ஒவ்வொரு வீடியோ நாங்கள் போனீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். அடுத்தடுத்த வீடியோ நாங்கள் போட்டுக்கிட்டே இருப்போம். அடுத்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து இன்றைக்கி வந்து மருந்தை பற்றி போட்டாச்சு, இதுதான் நம்ம மருந்து. அடுத்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு குதிரைகள் நாங்கள் போடுவோம் வீடியோ. அடுத்து நெக்ஸ்ட் டைம் வந்து லாட் அடிக்க பற்றி நாங்கள் போடுவோம், எப்படி லாட் அடிக்கணும், எப்படி பண்ணணும், எப்படி கால் கியர் போட்டு கட்டணும், எப்படி குதிரை வந்து எப்படி இருக்கணும் வைக்கணும், எல்லாமே அடுத்தடுத்த வீடியோ குதிரையை பற்றி போட்டிருப்போம். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணி விடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு எதுவும் டவுட்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன டவுட்டு எனக்கு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு க்ளியர் பண்ணி விடுவேன் சரிங்களா. பை, அடுத்த வீடியோ நம்ம மீட் பண்ணுவோம்.